கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை எனும் கதையாக தாங்கள் விளைவித்த நெல்மணிகளை முழுமையாக அறுவடை செய்ய முடியாமல் தடுமாறி வருகிறார்கள் தஞ்சை மாவட்ட விவசாயிகள். அவர்களின் தவிப்புக்கு என்ன காரணம் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஏர் உழுது நீர் பாய்ச்சி விதை பரப்பி நாற்று நட்டு களை பறித்து உரமிட்டு வெயிலென்றும் பாராமல் இரவென்றும் பாராமல் கண்ணின் மணியாய் காத்துதான் நெல்மணிகளை வளர்த்து வருகிறார்கள் விவசாயிகள். ஆனால் விளைந்த நெல்லை அறுவடை செய்யும் முன்பே அவை வீணாகி போனால், அதுவும் காட்டுப்பன்றி போன்ற வன உயிரினங்களால் நெல்மணிகள் பாதிக்கப்பட்டு போனால் அது சொல்லொன்னா துயரமாகவே மாறிவிடுகிறது விவசாயிகளுக்கு. தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளும் தற்சமயம் அப்படியான சூழலில் இருப்பதாகவே கூறப்படுகிறது. திருக்காட்டுப்பள்ளி, மகாராஜபுரம், கபிஸ்தலம், பாபநாசம், கணபதி அக்ரஹாரம், அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்களை இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியுள்ளன. 10-15 என்று கும்பலாக வரும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த முடியாததால் அவை ஏக்கர் கணக்கில் நெல்மணிகளை நாசம் செய்துள்ளதாகவும் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் வேதனை தெரிவிக்கிறார்கள் விவசாயிகள். இந்த வருஷம்தான் சார் காட்டு பண்ணினால் அதிக சேதம் விளைவிச்சிருக்கு என் வயலில். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார். நைட்டில் தாங்க வருது, கூட்டமாக வருதுங்க, 10-12 பண்ணி வருதுங்க. ஆளாலெலாம் ஒன்றுமே செய்ய முடியலைங்க. ஆளையே எதுக்குதுங்க அந்த பண்ணியெல்லாம். அதனால் இதை என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது சம்பந்தமான புகார் மாவட்ட ஆட்சித்தலைவர்த்தையும் தெரிவிச்சிருக்கோம். என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரியல சார். கடந்த 2020 அதிமுக ஆட்சியில் விவசாய நிலங்களை பாழாக்கும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொல்ல திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ஓசூர், கோவை, மதுரை, சேலம், ஹாசனூர், சத்தியமங்கலம் ஆகிய 9 வனக்கோட்டங்களின் அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் விடியா ஆட்சியில் அது செயல்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. இந்த நிலையில் இந்த உத்தரவினை தஞ்சாவூர் மாவட்டத்திலும் அமல்படுத்த வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள். வனத்துறை மூலம் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர் அவர்கள். மற்ற மாவட்டங்கள்லாம் ஏதோ ஒரு 5-6 மாவட்டம் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசில் காட்டுப்பன்னியை சுட்டு கொன்னுடலான்ட்டு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இல்லைங்க. இப்போ மற்ற மாவட்டத்தில் போட்டிருக்காங்களே ஒழிய அந்த பேப்பரில் தாங்க இருக்குது அந்த சட்டம். இன்னும் அங்கே சுட்டு பிடிச்சதாக செய்தி நமக்கு எதுலேயுமே கிடைக்கலைங்க. அதனால் நம்ம மாவட்டத்தில் அதை செயல்படுத்தணுங்க, பன்னியை சுட்டு பிடிச்சிடணுங்க. விவசாயிகளின் நண்பன் என்று வெற்று விளம்பரம் செய்வதை விட்டுவிட்டு காட்டுப்பன்றிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்த விவசாயிகள் விடுத்துள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் அரசு கவனம் செலுத்துமா? நியூஸ்ஜி செய்திகளுக்காக பூதலூர் செய்தியாளர் விஜயகுமார்.